சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, என் பேர் எம்எஸ் லீலா. நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேம்மா. நிஷா மா கிளினிக்ல இருக்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்கேன். நான் வந்து 2005 வந்து மாத்தாஸில் அட்மிட் ஆயிருந்தேன். அப்போ வந்து இந்த கிட்னி வலி இருக்கு எனக்கு. அப்போ வந்து நான் அட்மிட் ஆகி ஒரு வாரம் இருந்தால் கூட என் வலி கொஞ்சம் கூட குறையல. அவங்க எடுத்த ஸ்கேனெல்லாம் பார்த்தா வித்தவுட்லாம் ஸ்கேன் பண்ணாங்க. அந்த ஸ்கேன் பார்த்தோம்னா எனக்கு உயிரோடு இருக்காமல் செத்து போயிடலாமான்னு தோணுச்சு. இப்போ நிஷாமா கிளினிக்ல 2 நாள் தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். எனக்கு வலி கம்மியாக இருக்கு. எத்தனை சிட்டிங் பண்ணியிருக்கீங்க? 8 சிட்டிங் பண்ணியிருக்காங்க. இப்போ 8 சிட்டிங்ஸ் தான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பண்ண சொல்லியிருக்கேன்? 10 மாதம் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, இந்த 8 சிட்டிங்கில் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? அந்த கிட்னி வலி கம்மியாக இருக்குமா? நீங்களே உணர்றீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. நான் வரக்குள்ள எனக்கு ரொம்ப பெயின் இருந்தது பெங்களூர்லேருந்து வரக்குள்ள. இப்போ 2 நாளைக்கு நல்லா இருக்குது. அந்த இடத்துல வலியே இல்லை. இப்போ ஓகே, வேறு மற்ற ஜாயின்ஸில் தான் வலி இருக்குது. அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் பூர்ண குண அடைவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? சரி, பெங்களூரில் எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்க? நான் மாத்தாஸில் அட்மிட் ஆயிருந்தேன். அப்புறமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிருந்தாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு சரியான ரெஸ்பான்ஸே கொடுக்கல. அப்புறமா அந்த மாத்தாஸில் வந்து இந்த வித்தவுட் ஸ்கேன் பண்ணாங்க. அது என்ன அல்ட்ரா ஸ்கேன் என்கிட்ட ஃபுல் வித்தவுட்டில் நகையும் கழுத்தில் மாங்கல் எதுவுமே இருக்காது. ஒரு ட்ரெஸ் கூட இருக்காம அந்த ஸ்கேன் பண்ணக்குள்ள வந்து சைன் எல்லாம் வாங்கிக்குவாங்க வீட்டில். அது வந்து அவங்க சைனை எடுத்துட்டு அந்த ஸ்கேன் பண்ணதுவே நம்ம தெரியும் நம்ம செத்து போய் வருது. அவ்வளோ மோசமாக இருக்கும் அந்த ஸ்கேன் பண்ணக்குள்ள. வயிறெல்லாம் அழுத்தி எடுப்பாங்க. வயிறெல்லாம் ரொம்ப அழுத்தி அவங்க பண்ணி கூட எனக்கு வந்து அவங்க நல்லா பண்ணலாமா. ஒரு வாரத்துக்கே 50,000 ஆயிடுச்சு அமௌண்ட்டு. ஆனாலும் அவங்க பூர்ணமாக கிடைத்த என்ன சொல்லவும் இல்லை. திரும்பி 15 நாள் கழிச்சு வாங்கினாங்க. நாங்கள் அதோட வந்து திரும்பி போகலாமா? எனக்கு அங்கே போனாலும் நான் குழைக்க மாட்டேன்ற இது எனக்கே தெரிஞ்சுது. இப்போ இந்த வழி அடிக்கடி வரப்புல நான் நிறைய டேப்லெட் சாப்பிட்டுருந்தேன். அப்போ ஒரு நாள் லாஸ்ட் வீக்கில் ரொம்ப வழி அதிகமாக இருக்கக்குள்ள இந்த நிஷாம ப்ரோக்ராம் அந்த டிவியில் பார்த்தேன். அப்போ கரெக்டாக இந்த மாதிரி எனக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் அம்மா சொன்னாங்க. உடனே நான் கிளம்பி இப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கேன். வெரி குட். இப்போ ட்ரீட்மெண்ட் 8 சிட்டிங் போயிட்டு இருந்திருக்கு போயிட்டு இருக்கு. இப்போவும் 8 சிட்டிங், அது 8வது சிட்டிங்கில் இப்போ இருக்கீங்க நீங்கள். ஓகே, வெரி குட். இப்போ உங்களுக்கு வந்து பெயின் வந்து நல்ல ஓரளவுக்கு பெட்டர். எத்தனை பர்சன்டேஜ் சொல்லலாமா? இப்போ வந்து பரவாயில்லாமா? எத்தனை பர்சன்டேஜ் சரியாக இருக்கும்? ஒரு 50% சரியாக இருக்குமா? ஆமாம். ஓகேம்மா, ஓகே, தேங்க்யூ.